என்ன பாட்டு கண்டுபிடிங்க பிம் 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 ஐயோ உமா ஹலோ கைஸ் நான் தான் உங்கள் கார்த்திக் ஜார்விஸ் இப்போ வந்து பார்த்துருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து கூடிய சீக்கிரம் 20K வந்து அடிக்க போகிறோம் இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் இவ்வளோ நாள் ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம 20K வந்து அடிச்சிடலாம் கைஸ் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் யாருமே லைக் போடாமலே பார்த்துட்ருக்கீங்க முடிஞ்சால் லைக்கை போட்டு தான் பாருங்களேன் நான் தான் டெய்லி ஒரு வீடியோ போடலாம் அதுக்கு வேண்டியதாக ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ கைஸ் ஆக்சுவலாக ஆஃப்டர்நூன்லேருந்தே சொமேட்டோ ஓட்டிகிட்டு தான் இருக்கேன் எனக்கு என்னமோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஆர்டரே விழமாட்டேங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அதனால் இப்போ ஈவினிங் வந்து 5:30 ஆயிடுச்சு இப்போத்துலேருந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் வீடியோவை இது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து 9 ஆர்டர் வந்து பார்த்துருக்கேன் இது வரைக்கும் 9 ஆர்டர் வந்து முடிஞ்சிருக்கு 12 to 5:30 இது வந்து நான் போயிட்டுருக்கிறது வந்து 10th ஆர்டர் கைஸ் இதுவும் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தாங்க நான் அதை பிக்கப் பண்ணிட்டேன் பெரிய படா பேக்கேஜ் இதை வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா 3 kilometers அங்கிட்டு போய் கொடுக்கணும் அதுதான் நம்மளோட வேலை மதியத்துலேருந்து எங்கேயுமே நிற்கக்கூட டைம் இல்லை பசித்தாலும் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அந்த மாதிரி வந்து ஆர்டர் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் என்னடானா ஆர்டராக போட்டு தள்ளுறாங்க இன்னொரு நாள் என்னடானா ஆர்டரே விழ மாட்டேங்குது ஜொமேட்டோ புரிஞ்சிக்கவே முடியலையே சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுருங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி ஆளில் போட்டுருங்க கைஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து தர்றாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து ஃபுட்டு வாங்குறத மட்டும் நல்லா ஃபுல்லாக வந்து எடுப்பேன் கொடுக்கறது வந்து எடுக்க மாட்டேன் ஏன்னா கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கிட்டேயே போய் கொடுக்குற மாதிரி இருக்குமா அதனால் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் இறங்குவேன் ஹெல்மெட்டில் கேமரா வச்சுக்கிட்டுலாம் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்துட்டு நான் வாங்குறத ஃபுல்லாக எடுப்பேன் வீட்டுக்கு போகிறத வந்து வீட்டுக்கு போய் டெலிவரி கொடுக்கறத மட்டும் எடுக்க போகிறது இருக்கு ஆர்டரை கொடுத்தாச்சு இந்த வீட்டில் தான் இப்போ கிறிஸ்மஸ்னால் அப்படியே எல்லார் வீட்லேயும் கிறிஸ்டின்ஸ் வீட்டில் எல்லார் வீட்லேயும் அப்படியே ஸ்டார்லாம் போட்டு அழகாக வச்சுருக்காங்க லொக்கேஷன் என்னதான்னா இந்த பக்கம் காட்டுச்சு நான் இந்த வீட்லேயே ஸ்டார் தொங்குது ஸ்டார் தொங்குற வீடுன்னு சொன்னாங்க நான் என்ன பண்ண இங்கே ஒரு வீட்டில் ஸ்டார் தொங்குதா இந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டி அவர் உள்ளே இருந்த ஒரு சாரே வெளியே வந்துட்டார் என்னடா இது அப்படி ரோஷினா இங்கே யாருமே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க ஐயோ ஐயோ அப்புறமா ஃபோன் பண்ணி கேட்டா இல்லை வேறு வீடு அப்படிங்கிறாங்க என்னன்னு தெரில ஒரே டிராஃபிக்காக இருக்குது எங்கே பார்த்தாலுமே ஏ அப்படி போவி இப்படி போகிறவர்களே பயந்தே போயிட்ட ஒரு சைடில் எல்லா இடத்துலையும் இந்த ஆபத்து வந்து லைனாகப்பா லைனாக வந்துக்கிட்டு இருக்கு கைஸ் எப்பட்றா பிடுங்குச்சி எப்படா காட்டு வரும் ஐயோ ஃபுட் டெலிவரி ஆர்டரே கொடுக்கலையா சி ஆர்டர் டெலிவரியே கொடுக்கலையா நான் ஒரு என்னத்தை சொல்கிறதோ என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டு என்னத்தையோ பண்ணிகிட்ருக்கேங்க நான் நல்ல வேலை இப்போயே மெசேஜ் வந்தது ஐயோ திரும்பவும்மா அட கொய்யால ஓ ஆட்டோவே எடுத்துட்டாங்க ஓகே 10 ஆர்டர் வந்து இதுவா பேர் என்ன 10 ஆர்டர் வந்து வெற்றிகரமாக முடிச்சாச்சு ரொம்ப பெருமையாக இருக்கு 10 ஆர்டர் முடிச்சதுக்கு பார்த்தீங்களா இங்கேயும் போலீஸ் நிற்கிறேன் ஓ போலீஸ் நிற்கிறதுனால தான்ப்பா டிராஃபிக்கு என்னடா இது ஒன்று ரெண்டு மூணு போலீஸு ஒரு போலீஸு ரெண்டு அசிஸ்டண்ட்டு போட்டாம பாருங்க ஆர்டர் ஓ 11th ஆர்டர் ஓபி இருங்க 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 காட்டு ஒரு பக்கம் கத்துது இது ஒரு பக்கம் கத்துது தொகைஸ் வந்தாச்சு அகர்வால் ஹாட் செட் அவனை எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது தருவாக்கல மாட்டாங்களா திரும்ப போய் ஒரு சண்டையை போட்டு வந்துடுவோம் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகுது இத்தோண்ட ஐட்டத்தை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் நான் ஆர்டர் ரெடி ஆகிடுச்சாண்ணா ஓகேண்ணா ஓகே சண்டை முடிஞ்சிச்சு சண்டெல்லாம் போட்டால் வேலைக்கு ஆகாது கைஸ் போயிட்டு பொறுமையாக கேட்டு வந்துடலாம் என்ன ஆர்டர்னா ரெண்டு தால் போலி ஒரு பாவ் பாஜி ஒரு சன்னா மசாலா ரெண்டு சமோசா பிக்கடு பார்த்தீங்களா அக்கா தம்பி
எல்லாமே அங்கே வெயிட் பண்ண இந்த டைமுக்கு நம்ம போனோடனே செஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம நேராக போயிட்டு கொடுத்துட்டு இன்னத்துக்கு அடுத்த ஆர்டருக்கு வந்து நம்ம ரெடியாக இருக்கலாம் தெரியுமா. இப்போ என்னடாண்ணா, ஓகே நான் போயிடுறேன். இப்போ என்னடாண்ணா இங்கேயும் இவ்வளோ லேட்டாகி இதுக்கப்புறம் போய் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு வர்றதுக்கு 6:30 இருக்குது, 6:30 ஆகிடுச்சு டைம். நம்ம வர்றதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் 6:30 ஆகிடும். இந்த ஆர்டர் 11:00 ஆர்டரை வெற்றிகரமாக கொடுத்தாச்சு. அங்கே போயிட்டு அவர் வீட்டு வாசலில் தான் நான் நிற்கிறேன். சார் ஸ்டார் போட்டிருக்க வீடா அப்படிங்கிறேன். இல்லைப்பா கார்லாம் நிற்காதே அப்படிங்கிறாரு. திரும்பவும் கேட்குறேன், ஸ்டார் போட்டிருக்க வீடா அப்படிங்கிறேன். இல்லைப்பா கார்லாம் நிற்காதே அப்படிங்கிறாரு. சரி கொஞ்சம் வெளியே வாங்க சார் அப்படின்னு சொல்லி இது வரம்பா அப்படின்ட்டு வந்தார். அப்புறம் நான் கேட்டேன், சார் நான் தான் கேட்டேன் சார் ஸ்டார் போட்டிருக்க வீடு தானே அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஸ்டார் நோ ஸ்டாரா என் காதில் கார்னு வந்துதுப்பா அப்படின்ட்டு. ஐயோ கடவுளே, இதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிடுங்க, நான் அப்படியே ஜாலியாக பாட்டு கேட்டுகிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருப்பேன் கைஸ். பார்த்தீங்களோ என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க. அம்மா சாமி, நம்ம எப்பவுமே நம்ம ராசியான இடத்துக்கு வந்தால் 5 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல பார்த்தீங்களா. உடனே ஆர்டர் போட்டாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் ஸ்கொயர், அந்த இடத்துல தான் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுவும் இது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஆர்டர் கைஸ், ஏன்னா இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஆர்டர். லாங் டிஸ்டன்ஸ் ஆர்டர்னாலே நான் ஒரே குஜால் ஆகிடுவேன், குஜால் ஆகி அப்படியே போடுவேன் ஜாலியாக, ஏன்னா அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது. லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. என்னடா எப்பவுமே கூட்டமே இருக்காது, நீ இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஐயோ இந்த கடையா, நாள் பூரா ஆக்குவாங்களே ஃபுட் ரெடி பண்ண. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போமா. 0 மினிட்ஸா நாடா இது. சரி ஓகே கைஸ், வெயிட் பண்ணி நான் வந்து ஃபுட் ரெடி ஆனதுக்கப்புறமா நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஃபுட்டு உடனே கொடுத்துட்டாங்கப்பா, பரவாயில்லையே. சொன்ன மாதிரி 0 மினிட்ஸ் ஆகலை, ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவோ. அப்போதைக்கு நான் கூட ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இந்த பக்கம் போயிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும், இந்த பக்கம் போயிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும், ஆனால் இந்த பக்கம் போட்டாங்களே கடுப்பு கைஸ். இந்த பக்கம் ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியாவாக இருக்கும். ஃபோன் ஹோல்டர் இருக்கு, வாங்க வாங்கன்னு சொன்னீங்க, எனக்கு தலைமை காரி துப்புனீங்க நிறைய பேர் தலைமையிலே அடிச்சு. ஆனால் அது வாங்கினதுக்கப்புறம் தாங்க ஸோ அதோடய பயனை வந்து நான் அப்படியே 100% வந்து அனுபவிக்கிறேன். அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்குது மொபைல் ஹோல்டர் இருந்தால். விழவே விழாது, லைஃப் லாங் நீ லைஃப் லாங் அப்படியே கடை துருப்புடி அவ்வளோதான். அதுக்கு அதோட வரைக்கும் அப்படியே இருக்கும் இது ஃபுல்லாக. ஐயோ பகல்லலாம் சரியான வெயில், 12 மணிலேருந்து வெயில் போட்டு கொளுத்துச்சு. அப்படியே ஈவினிங் ஆச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இப்போ டைம் 7 ஆக போகுது. இப்போ குளிர் ஆரம்பிக்கிறது கைஸ். அப்பா ஆர்டர் கொடுத்தாச்சு, என்னடா லிஃப்ட் இது. வண்டியை வெளியவே விட்டு நடந்து வரணுமா ஏன்னு கேட்டால் அப்படி தான் அப்படிங்கிறாங்க. இவங்க தானே சாப்பிட்றாங்க, அப்போ உள்ள விட்டு இவங்களுக்கு தானே கொடுக்க போகிறோம், இவங்களுக்கு தானே அட்வான்டேஜ். ஆ நம்மளை இங்கே நடக்க வச்சு பார்க்கறதுல என்ன ஆகிட போகுது இவங்களுக்கு. நான் வேறு இந்த ஓட்டக்கால வச்சு எவ்வளோ தான் நடந்து போகிறது. இந்த வாட்ச்மேன்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு. இப்போ இந்த இடத்துலேருந்து நான் எப்படியாவது எஸ்கேப் ஆகி என் ஜோனுக்கு போகணும். இல்லை இங்கேருந்தே ஆர்டர் தூக்கி எங்கேயாவது போட்டு டம்மு டிம்னு கடை வச்சுருவாரு, அப்புறமா கஷ்டமாயிடும். இது பெரிய வண்டி வருது போலையா, ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஆனால் பார்த்தா இது தான் ஹை ஆர்டர் லொக்கேஷன், அதான் ஒன்றுமே புரியல. போடு போடு 6:30 எல்லோரும் அடிக்கிறாங்க, நம்மளும் அடிப்போம். ஐயோ திரும்பி பார்க்க அண்ணே, நான் விளையாட்டுக்கு தானே அடித்தேன், சீரியஸா நீங்கள் சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க கடவுளே. சும்மா அடித்தா அவரோட திருப்பி வந்து முறைகிறாரு. ஐயோ கடவுளே, ஓடு ஓடிடு ஓடிடுறா. அண்ணன் வந்து எதுவும் கேட்குறதுக்கு முன்னாடி எதுக்கு வீண் வம்பு சொல்லிடலாமா. ஐயோ ஐயோ ஓமா ஐயோப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஏடகுடமாக ஓட்டுறாங்க ரோட்டில். ஜார்வி ஸ்கூலில் தூங்கிட்டு இருக்க புள்ளிங்கோவை எழுப்பி விட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சும்மா 30லேயே 300 பெண்டு போடுவேன். என்னம்மா டிராஃபிக்கு போட்டான்டா ஆர்டரை, எப்பட்றா எங்கேயோ கொஞ்சோடனே ஆர்டர் போடுற.
நல்ல வேலை நம்ம ஏரியாவுக்கு வந்தோடனே ஆர்டர் போட்டாங்களே. காலித் பிரியாணி, ஓ மை காட். சரி ஏதோ ஒன்று சின்ன ஆர்டர் இருந்தாலும் நமக்கு ஆர்டர் தான். நான் 2373ண்ணா. பையா 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 குர்ரா, என்னடா இது இப்படி கொடுத்துருக்காங்க. சரி எது வந்து நமக்கு என்ன, இந்த ஆர்டரை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அந்த அண்ணன் வந்து ஜிபே பண்ணுறன்னாரு. நானும் எவ்வளோ கெஞ்சினேன், அண்ணன் ஜிபே பண்ணாதீங்கண்ணா, எனக்கு அக்கௌண்ட்டு பிளாக் ஆகிடும்ண்ணே, நீங்கள் வந்துட்டு எனக்கு அதிலே பே பண்ணிவிடுங்கண்ணே அப்படின்னேன். அவர் கொஞ்சம் லோக்கல் ஏரியா ஆள் போல், அவர் உடனே வந்துட்டு ரெண்டு தடவை ட்ரை பண்ணார், தம்பி நீ ஜிபே நம்பரே சொல்லுப்பா, எதனாப்பா போக மாட்டேது அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டாரு. சரி பரவாயில்லண்ணா பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன் கைஸ். இப்போ வந்து 1600, இப்படி போகிறான் பாருங்கள் டியூக்கு, 1600 வந்து நாங்கள் கொடுக்கணும் இதுக்கு. அது பேர் என்ன, சொமேட்டோக்கு வந்து நான் 1600 வந்து நான் தரணும். ஆனால் என் கையில் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா 1200 தான் சொமேட்டோ காசு. ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் வரும்போது எனக்கு ஃபஸ்ட்டு நாளைக்கு மட்டும்தான் பெட்ரோல் இருந்தது 200. நான் என்ன பண்ணேன், அதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு நாளே எனக்கு 1300 வந்து கேஷ் ஆன் டெலிவரிக்கு வந்துருச்சு. சரி அந்த காசை எடுத்து அப்படியே வச்சுக்கினேன், ரொட்டேஷனுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு நாள் தாக்கு பிடிச்சேன், மூணாவது நாள் மாட்டிக்கினேன் கைஸ். டொமேட்டோக்காரங்க என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ என்னால் வந்துட்டு டொமேட்டோ ஓட்ட முடியாது. 600 நாளைக்கு யார்ட்டையாவது கேட்டு வாங்கி ரெடி பண்ணி போட்டு அதுக்கப்புறமா தான் வந்து திரும்பவும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன் ஜாலியாக. 8 தான் ஆகுது, வேறு வழி இல்லையே, இதுக்கப்புறம் ஆர்டரே வராது, கேஷ் லிமிட் ப்ரீச் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஒரு நாள் விட்டால் ஒரு நாள் கடுப்பாவது ஒரு டென்ஷனாகுது. சரி வேறு எதுவும் எதுவும் பண்ண முடியாது, என் தப்பு தான், முன்னாடியே காசு வச்சுருந்துட்டு வந்துருக்கணும் டொமேட்டோக்கு. சரி ஓகே பார்த்துக்கலாம், என்ன ஆகிட போகுது, ஒரு நாள் தானே. இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 512-8 இப்போ 8 ஆக போகுது. இதுக்கு மேலே வந்து நான் கரெக்டான அமௌண்ட் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டுட்டிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு வீடியோ பார்க்குறது என்ன தெரியும்ப்பா, உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்க, ஒரு நாளைக்கு 600-700 சம்பாதிக்கிற அப்படின்றவங்க. ஆனால் அந்த 600-700 சம்பாதிக்கிறதுக்கு இங்கே நாய் மாதிரி வண்டி ஓட்டணுங்கிறது வந்து தெரியாது. ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருந்தார், உங்கள் ஈவினிங்ஸ் வந்து டெய்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது சொல்ல முடியாது ப்ரோ, சொன்னால் வந்துட்டு நல்லா இருக்காது. இவனால்பா ஜாலி அதான் சொல்கிறேன், நீ பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க, ஒரு சில பேர் சரி பரவாயில்ல கஷ்டப்படுறான் காசு வருது அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் மீதி பேர்லாம் என்ன தெரிய பண்ணுவாங்க, உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்க, ஜாலியாக வண்டி ஓட்டுற, ஜாலியாக ஊர் சுற்றுற, சொமேட்டோவில் வேலை செய்கிற, ஜாலியாக சம்பாரிச்சுட்டு போகிறேன் அப்படின்வாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஏய் நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறானுங்க, ஐயோ. அதுவும் இல்லாமல் 3 திங்கள் செவ்வாய் புதன் 3 ஓட்டினா நான், இது பேர் என்னம்மா, இன்றைக்கி என்ன கிளம்புமா? ஓ வியாழக்கிழமை, அன்றைக்கி திங்கக்கிழமை விட்டுருக்கு, செவ்வாய் புதன் வியாழன் 3 வந்து நான் ஓட்டினால மொத்தமாகவே வந்து 1200 தான் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதையும் நான் இப்போயே சொல்லிடுறேன், அடிக்கடிக்கு நான் சொல்ல மாட்டேன். 1 நாளைக்கு 400 தான் நான் வந்து ஏர்ன் பண்ண மாதிரி கணக்கு, 400-800, 1200. இந்த 1200 வந்து அடுத்த வாரம் பெட்ரோலுக்கே வந்து பத்தாது. ஆனால் நான் சொன்னால் யாருமே நம்ப மாட்டீங்க, அதனால தான் நான் வந்து இப்போயே சொல்லிடுறேன். ஓகே கைஸ், இதோட நான் வீட்டுக்கு போகிறேன். என் நாளைக்கு தான் வந்துட்டு திரும்ப வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வேறு ஒரு வேலை ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், கிடச்சிது அப்படின்னா ஜம்முன்னு அதுக்கு போயிடுவேன், பார்ப்போம் எப்போ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அன்டில் தென் பாய் பாய் கைஸ், டாட்டா. அப்புறமா நாளைக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். சேனலுக்கு யாராவது லைவ் வீடியோ பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு கமெண்ட்டும் ஒன்று போட்டுருங்க, அப்புறம் இல்லாமல் பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுருங்க. டாட்டா பாய், குட் நைட். எல்லோரும் பார்த்து பத்திரமா ரோட்டில் சேஃபாக போங்க. பாய்.